ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டியர் மாமிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஸ்வீட் ரெசிபி, பாசுந்தி எப்படி செய்கிறதுன்றதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. இது செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட மில்க் இருந்தால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி நுர பொங்குறப்பெல்லாம் நான் அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கேன் கரண்டி வச்சு. ஸோ பாசந்திக்கு வந்து மெயினாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அது வந்து ஹாஃப் ஆகிற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இந்த மூணு நட்ஸையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாசந்திக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்டே நட்ஸ் தான். ஸோ இப்போ இந்த நட்ஸை நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த நட்ஸும் இந்த பாலோடு சேர்த்து கரெக்டாக வெந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த நட்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மில்க் வந்துட்டு பொங்குறப்ப தான் நீங்கள் அதை ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆகுறப்பெல்லாம் நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து சிம்மில் வச்சே செய்யலாம், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது, நட்ஸ் எல்லாம் நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 பேருக்கு அளவாக ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்கு 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா திக்காயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் பாலுக்கு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சுகர் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூடவே ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாலுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பாசந்தி ரெடி ஆயிரும். ஸோ தீபாவளி வரப்போகுது இல்லையா, தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக இது ஃபுல்லுமே மில்க் அண்ட் நட்ஸ்ன்றனால ஹெல்த்தியும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான பாசந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டியர் மாமி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.